பிப்ரவரி சந்திக்க செல்கின்றார். அதுவோ மார்ச் மாதம் 25ஆம் தேதி. மார்ச் மாதம் 25ஆம் தேதி என்ன விழா? மங்கள வார்த்தை கூறிய விழா. அந்த விழா நாள் அன்று அந்த மனிதரை காண செல்கின்றார். அவ்வாறு சென்று அவரோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் எந்தவித மனமாற்றமும் அடையப் போவதில்லை. தந்தையே, வந்தீங்களா, பேசுனீங்களா, வேலையை முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதுதான் அந்த மனிதர் தன்னுடைய இயலாமையிலும் உறுதியாக கூறிய வார்த்தைகள். அதனால் அந்த தந்தை துவண்டு விடவில்லை, மாறாக அதே இடத்தில் அமர்ந்து அவர் கூறுகின்றார், அன்பு சகோதரனே, அடுத்த ஆண்டு இதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை திருவிழாவிற்கு முன்பாக நான் உன்னை கடவுள் எவ்வாறு உன்னை மாற்றியிருக்கின்றார் என்று நான் பார்க்க வேண்டும். அது நிகழும். ஆனால் அதற்கு முன்பால் நான் ஒரு வேண்டுகோளை உனக்கு விடுக்கின்றேன். என்ன வேண்டுகோள் என்று கேட்கின்றார். நீ உனக்கு பிடித்த ஒரு ஜபத்தை, அன்னை மரியாளுக்கு பிடித்த ஒரு ஜபத்தை நீ நாள்தோறும் சொல்லி வர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த நபர் சொல்லுகின்றார், நோயாளி சொல்லுகின்றார், ஜபங்கள் எல்லாம் மறந்து எத்தனையோ வருடங்கள் ஆயின, இப்பொழுது அந்த ஜபங்களை எல்லாம் நான் எங்கிருந்து கேட்பது? உடனே தந்தை அவர்கள் தனது பையிலே வைத்திருந்த இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை அவரிடம் கொடுத்து, இந்த ஜபத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது நீர் சொல்ல வேண்டும். உனக்கும் எனக்கும் ஒப்பந்தம் இதுதான். நீ இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்வேன் என்று எனக்கு உறுதிப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் அந்த உறுதிப்பாட்டை பெறுகின்றார். காலம் செல்லுகின்றது, நாட்கள் நகர்கின்றன. இதற்கு இடையிலே அவர் ஒரு முறை, அத்தந்தை அவர்கள் ஒரு முறை இருமுறை அவரை வந்து சந்திக்கின்றார்கள். மூன்றாவதாக சந்திக்கின்ற நாள் அதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி. கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன நாள். அப்பொழுது அந்த தந்தை அந்த முதியவருடைய வயதானவருடைய நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவருடைய இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அவரை ஒரு புது மனிதராக காண்கின்றார். எத்தகைய புது மனிதர்? அதே மனிதர், ஆனால் அவருடைய முகத்திலே அருளும், இதயத்திலே இன்பமும், உதட்டிலே புன்சிரிப்பும் தவழுகின்றது. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்வார், தந்தையே, நீங்கள் யாரிடம் என்னை அடைக்கலமாக ஒப்புவித்தீரோ அவர் என்னை விடுவித்துள்ளார். என்னுடைய பழைய பாவ நிலையிலிருந்து என்னை விடுவித்துள்ளார். இப்பொழுது நான் ஒரு புது மனிதனாக, மனம் மாறிய மைந்தனாக, இறைவனுடைய இரக்கத்தை அபரிமிதமாக அனுபவிக்கின்ற மனிதனாக நான் இப்பொழுது இருக்கின்றேன். எனது காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடியலாம், ஆனால் அதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த ஜபத்தை அவரோடு இணைந்து ஜபித்தார். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, அன்னையின் அன்பார்ந்த பக்தர்களே, இதோ இங்கே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் அவரிடம் அபயம் கேட்டு வந்திருக்கின்றோம், அடைக்கலம் கேட்டு வந்திருக்கின்றோம். நமது குறைகளையெல்லாம் அவர் தீர்ப்பார். நம்முடைய குற்றங்களையெல்லாம் அவர் மன்னிக்க நமக்கு வழிகாட்டுவார். இவ்வாறு இறைவன் அருளுகின்ற அருளை, வானக தந்தை நமக்கு கிறிஸ்து வழியாக அனைத்து வரங்களையும் கொடைகளையும் கொடுத்தார். அந்த கிறிஸ்துவை நமக்கு மீட்பராக கொடுத்தவர் நமது அன்னை கன்னிமரியாள். ஆகவே அவள் நமக்கு எல்லா அருளுக்கும் ஆற்றலுக்கும் வழியாய், கால்வாயாய் விளங்குகின்றார். ஆகவே அவர் வழியாக நாம் ஜபிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றோம். அதற்கு முன்பாக, இந்த மறை உரையை முடிப்பதற்கு முன்பாக, நானும் உங்களோடு சேர்ந்து அந்த இரக்கமுள்ள தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை உங்களோடு சேர்ந்து ஜபிக்கின்றேன்.
மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சயாயங்களை இறைஞ்சு மன்றாடி கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னியையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே, ஆமென். தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே, பிள்ளை தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே, என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே, உமகே தந்தே பிறந்து பணி குடும்பமாக அர்ப்பணிக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாகிய இறைவா, என்றும் கன்னியும் தாயுமான புனித அடைக்கல அன்னையை கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கும் இப்பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீர்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித அடைக்கல அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது அடியாராகிய புனித கன்னிமரியாள் கபிரியேல் தூதரின் வாழ்த்துறையை ஏற்று உன் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் திருமகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவையடியில் நின்றதால் எங்கள் வீர தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையையும் அமைதியும் தரும் ஆவியையும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றான ஆவியை நீர் வாக்களித்த கொடையனை எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனி முதற் சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றும் திகழ்கின்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து என்றென்றும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் வாழ்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகமெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்தும் வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.
விசுவாசத்தின் மறைபொருள் இயேசு ஆண்டவரே இறைவான் உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க அடைக்கல அன்னை, உம்முடைய புனித அப்போஸ்தல மறைசாட்சிய மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோனிசாமி மற்ற ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்கள் இங்கே அன்னையின் திருத்தலத்தில் கூடி இந்த திருப்பலியை கண்டுகளித்து இறையருளை பெற்று கொண்டிருக்கும் இந்த குடும்பங்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்டியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை
நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் வீழலாமே எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணையுள் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது பேரிரக்கத்தின் உதவியாலும் அன்னையினுடைய இடைவிடா பராமரிப்பினாலும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் அரசு வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு நீர் மொழிந்தீரே எங்கள் குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது அன்பு பிள்ளைகளாகிய திருச்சபையின் முழுமையான விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் காக்கும் அருமருந்தாகிட நீர் அருள் புரியும் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் மீட்பரும் ஆண்டவருமாக அவர் சாவையும் பாவத்தையும் வென்று உயிர்த்தெழுந்துள்ளார் இவர் தரும் இத்திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர் குணமடையும் பாடல் நீயே என் ராகம்
தாளம் சங்கீதமா திருப்பலின் வழியாக விசுவாச பேர்மைகள் அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றே. கண்ணியிடமிருந்து பிறந்த மீட்ப மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாயிருக்கிற இந்த அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை உலக தீமைகளை வென்று நலமுடன் வாழ்ந்து முடிவில்லா பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.